வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் சி சிவகிரி. நான் உங்கள் குங்கும கிருத்திகா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் கையில் அரச இலை இருக்குதுங்க. அரச இலை வந்து நம்ம கடையில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரச இலையோட ட்ரை பவுட்ரும் நம்ம கடையில் இருக்குது. அதோடு சேர்த்துட்டு அரச சமுத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது அரச மரத்தோட குச்சி. இன்னும் கொஞ்சம் குண்டாகவே இருக்கும் அந்த குச்சி. அந்த குச்சியை வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஓம வளர்த்துறதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரச சமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. அரச இலையோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரச இலையில் வந்து நம்ம கஷாயம் பண்ணி குடிக்கும்போது ஆஸ்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரி செய்யும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்த சுத்திகரிக்கிறதுக்கு அரச இலை வந்து மிக சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்கங்க. அதோடு இல்லாமல் அரச இலையோட கொழுந்து இலை அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டியூண்டு இருக்கிற இலை தான் வந்து கொழுந்து இலை. இந்த கொழுந்து இலை பயன்படுத்தி நம்ம கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா லேடிஸ்க்கு வரக்கூடிய இர்ரெகுலர் பீரியடிக் ப்ராப்ளம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதோடு வந்துட்டு லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பீரியட் ப்ராப்ளம் வந்து மாற்றி வருது, கரெக்டான டைம் எங்களுக்கு தெரியறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே அரச இலை தாங்க பெஸ்ட்டு மெடிசன். வேறு எதுவுமே கிடையாது. அரச இலையை மிஞ்சின மருந்து வேறு எதுவுமே இல்லை லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம்க்கு. அதே மாதிரி இந்த அரச கொழுந்து இலை இருக்குது இல்லைங்களா, இந்த அரச கொழுந்து இலையில் நம்ம பருப்பு கரைஞ்சி சாப்பிட்றோம் இல்லைங்களா, முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சிறுக்கீரை கூட்டு அந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி இந்த அரச இலை கொழுந்தில் நம்ம பாசி பயிர் போட்டு கூட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு லேடிஸ்க்கு வரக்கூடிய இந்த எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுங்க. அதே மாதிரி அரச இலை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நாங்கள் அரச இலையோட இன்னும் தெளிவான வீடியோ வந்து எங்களோட முந்தைய வீடியோஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துரும், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அரச இலையோட வேறு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் நம்ம கடையில் இருக்குது, அதுவும் உங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அரச பட்டையோட பொடியும் நம்ம கடையில் இருக்குது, அரச இலையோட பொடியும் நம்ம கடையில் இருக்குது, அரச விதையோட பொடியும் நம்ம கடையில் இருக்குது. அரச விதை ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம கடையில் இருக்குது, உங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி அரச இலையில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரச இலையில் வந்துட்டு கொழுந்து இலையில் நம்ம பருப்பு பொடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இட்லி பொடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அதாவது மருந்தாக சாப்பிட்றத விட, மருந்தை வந்து நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்றத விட மருந்தை இஷ்டப்பட்டு சாப்பிடும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சீக்கிரமே சரியாயிடுங்க. அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரி செய்கிறதுக்கு நம்ம மருந்தாக சாப்பிடாமல் மருந்தை உணவாக சாப்பிட்றதுக்கு நம்மளை நம்ம பழக்கப்படுத்திக்குவோம். கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ட்ரையாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். என்னங்க அரச இலை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். மறந்துடாமல் நல்ல விஷயத்தை நாலு பேர் கூட பகிர்ந்துக்கோம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை உங்கள் குங்கும கிருத்திகா.